கடைக்கோடி தொண்டனாக இவர் ஜெயலலிதா பேரவை தொடங்கிய போது யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் இவர் ஜெயலலிதாவின் இருக்கையிலேயே அமரப்போகிறார் என்று. கொலை குற்ற வழக்கில் சத்தியமங்கலம் காடுகளில் இவரை தேடிக்கொண்டிருந்த காவல்துறைக்கு தெரியாது இவர் தங்களுக்கே மந்திரியாக போகிறார் என்று. கைப்பிடித்து அழைத்துச் சென்று இவரை முதல்வராக்குங்கள் என்று சொன்னபோது டிடிவி தினகரன் கற்பனை கூட செய்திருக்க மாட்டார் இவர் தன்னையே கைகழுவப் போகிறார் என்று. எத்தனையோ பேர் காலில் விழுவதை பார்த்து சலித்த சசிகலா நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார் இவர் காலை வாரிவிடப் போகிறவர் என்று. சிரிப்புக்கு பெயர் போன இவரை பார்க்கும் எவரும் நம்ப மாட்டார்கள் இந்த சிரிப்புக்கு பின்னால் கொடநாடு மர்மங்களும் கண்டெய்னர் ரகசியங்களும் ஒளிந்திருக்கும் என்று. சிலுவம்பாளையம் வெள்ளமூட்டை பழனிசாமி முதல்வர் சிம்மாசனத்தில் அமர்ந்த வரலாற்றின் முக்கிய அத்தியாயங்களை சொல்கிறது மிஸ்டர் தலைவர். ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து அடிப்படை உறுப்பினர் என்று தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கியவர் கிளை செயலாளராகி அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்சியில் வளர்ச்சியடைந்து கட்சியின் பொதுச் செயலாளர் என்ற பதவிக்கு இணையான அதிகாரம் பெற்ற இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற உச்சபட்ச அதிகாரத்தை பற்றி இன்றைக்கு அதிமுக என்ற கட்சியை தன் கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடியவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையை பற்றியே தான் நாம் இன்றைக்கு மிஸ்டர் தலைவர் பகுதியில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக அவருடைய இளமை காலம், பிறப்பு வளர்ப்பு, அவருடைய கல்வி, வியாபாரம், அரசியல் வளர்ச்சி இது போன்ற விஷயங்களை காலக்கோடு என்ற அடிப்படையில் நாம் சுருக்கமாக பார்த்துவிடலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலம் மாவட்டம் நெடுங்குளம் கிராமத்திற்கு அருகில் உள்ள சிலுவம்பாளையத்தில் 1954 மே 12 பிறக்கிறார். சொந்த ஊரில் தொடக்க கல்வியை முடித்துவிட்டு கோனேரிப்பட்டியில் வந்து மேல்நிலை கல்வியை முடித்துவிட்டு குமாரபாளைய வாசவி கல்லூரியில் தான் கல்லூரி படிப்பை தொடர்கிறார். அந்த கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வெள்ளமூட்டை வியாபாரம், கமிஷனுக்காக ஒரு மூட்டைக்கு 2 ரூபாய் என்ற கமிஷன் அடிப்படையில் விவசாயிகளிடம் வெள்ளம் வாங்கி அதை வந்து கமிஷன் கடைகளில் விற்று சின்ன அளவில் வியாபாரம் செய்கிறார். அதிமுகவை எம்ஜிஆர் 1972 தொடங்கிய போதே கட்சியின் தொண்டராக இணைந்து கொண்டவர். 1974 உறுப்பினர் அட்டை வாங்கி அதிகாரப்பூர்வமாக அந்த கட்சியின் உறுப்பினராக ஆகிவிடுகிறார். அதையடுத்து சிலுவம்பாளையம் கிளை செயலாளர் பொறுப்பு அவருக்கு வருகிறது. அதன் பிறகு 1984 கோனேரிப்பட்டி கிளை செயலாளர் பதவியும் எடப்பாடி ஒன்றியத்தின் ஒன்றிய கழக செயலாளர் பதவியும் வருகிறது. 1989 ஜே அணி சார்பில் முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார். அதன் பிறகு 1991 சட்டமன்ற தேர்தலிலும் அதே எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார். அந்த எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதை அடுத்துதான் அவர் தன்னுடைய பேருக்கு முன்பு எடப்பாடி என்பதையும் சேர்த்துக் கொள்கிறார். கட்சிக்குள் வளர்ந்து கொண்டே இருந்தவர் 1996 சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக தோல்வியை சந்திக்கிறார். அந்த தோல்வி என்பது அதுவும் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்ட நிலையில் ஒரு தோல்வி. ஆனால் கட்சி மேலிடத்தில் இருந்த விசுவாசமும் சசிகலா குடும்பம் அவர்களோடு இருந்த நெருக்கமும் காரணமாக 1998 திருச்செங்கோடு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட்டு அதில் வெற்றி பெறுகிறார். ஆனால் அது வந்து அந்த பதவி வந்து ஓராண்டு காலத்தில் வந்து அந்த நாடாளுமன்றம் கலைக்கப்படுகிறது, அதில் போயிடுது. திருப்பி வந்து அவர் 1999 நடைபெறுகிற நாடாளுமன்ற தேர்தலில் வந்து போட்டியிட்டு மீண்டும் தோல்வியடைகிறார். அந்த 99 மீண்டும் ஆரம்பித்த அந்த தோல்வி முகம் என்பது 2000 to 2011 வரை அவர் சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் அவருக்கு தோல்வியே கொடுக்கிறது. இதையடுத்து 2001 சட்டமன்ற தேர்தல், அதில் வந்து இவருக்கு வந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. மாறாக தமிழ்நாடு சிமெண்ட் வாரியத்தோட தலைவர் பதவி, சேலம் மாவட்டத்தில் உள்ள திருக்கோயில்களுடைய அந்த அறங்காவலர் குழு தலைவர் பதவி, பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தோட தலைவர் பதவி, இது போன்ற பதவிகள் கிடைக்கிறதே தவிர தேர்தல் அரசியல் வந்து அவருக்கு தோல்வி முகமாக தான் இருக்கிறது. இப்படி 10 தோல்வியை கடந்து 2011 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி தொகுதியில் போட்டியிடுவதற்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. இவர் வெற்றி பெறுவதுடன் இவர் மாவட்டத்தில் உள்ள 11 சட்டமன்ற தொகுதிகளில் 10 சட்டமன்ற தொகுதிகளில் வந்து வெற்றி பெற்று கொடுக்கிறார். அதையடுத்து தலைமையிடம் கிடைத்த நல்ல பெயர் காரணமாக அந்த அமைச்சரவையில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சராக பொறுப்புக்கு வருகிறார்.
அதன் பிறகு தமிழ்நாடு அரசியலிலும் தமிழ்நாடு அமைச்சரவையிலும் தவிர்க்க முடியாத சக்தியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து வளர்கிற காலகட்டம் அந்த 2011 தான் அவருக்கு ஆரம்பிக்குது. மீண்டும் 2016 சட்டமன்ற தேர்தல், அதிலும் வெற்றி பெற்று அதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் என்ற ஒரு பதவி கிடைக்கிறது. எதிர்பாராத விதமாக அந்த ஆட்சி வந்து சில மாதங்களிலே ஜெயலலிதா அவர்கள் மரணமடைகிற சூழலில் ஓபிஎஸ் அவர்கள் இவருக்கு முன்பாக முதலமைச்சராக நியமிக்கப்பட்டாலும் அன்றைக்கு அவருக்கும் சசிகலா குடும்பத்திற்கும் ஏற்பட்ட ஒரு மோதல் காரணமாக ஓபிஎஸ் அவர்கள் வெளியில் சென்று சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்று சசிகலா அவர்களும் சிறைக்கு செல்லக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா குடும்பத்தின் ஆதரவோடு முதலமைச்சர் பதவி எடப்பாடி பழனிசாமி அவர்களை தேடி வருகிறது. கட்சிக்கு விசுவாசமா தம் உடம்புல உள்ள ரத்தம் கட்சியானது அப்படிங்கறத நினைச்சு இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் இந்த கட்சியில மேல வர முடியும் அப்படிங்கறத என்னோட சகோதரன் தான். அந்த நாற்காலி தன் கைக்கு கிடைத்தவுடன் மிகுந்த தன்னம்பிக்கையோடு தன்னுடைய பணிகளை தொடர ஆரம்பிக்கிறார். ஒரு கட்டத்தில் இவரை முதலமைச்சர் பதவிக்கு கொண்டு வந்த சசிகலா குடும்பத்தினரை கட்சியிலிருந்தே அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு முடிவை தன்னுடைய அரசியல் லாபி மூலம் மிக வெற்றிகரமாக செய்து முடித்து மீதமிருந்த 4.5 ஆண்டுகள் ஆட்சியையும் வெற்றிகரமாக பூர்த்தி செய்கிறார். அதோடு தனக்கு பிரச்சனையாக வெளியிலிருந்து ஒரு போராட்டம் செய்து கொண்டிருந்த தர்ம யுத்தம் என்ற பெயரில் குடைச்சல் கொடுத்து கொண்டிருந்த ஓபிஎஸ்ஐயும் உள்ளே வரவைத்து அவரிடம் ஒருங்கிணைப்பாளர் பதவியை கொடுத்துவிட்டு இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியை எடப்பாடி அவர்கள் பெற்றுக்கொண்டாலும் இன்றைக்கு ஓபிஎஸ்ஐ விட அந்த கட்சியில் அதிகாரம் மிக்கக்கூடிய ஒரு அதிகார மையமாகவும் இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தின் எதிர்கட்சி தலைவராகவும் அவர்தான் இருக்கிறார். ஒரு அடிப்படை உறுப்பினர் என்ற இடத்தில் ஆரம்பித்து தமிழ்நாடு சட்டமன்றத்தின் முதலமைச்சர், தமிழ்நாடு சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர், இந்த பதவிகளை வந்தடைந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசியல் பயணத்தை ஒரு முக்கியமான சம்பவங்கள் வாயிலாக நாம் அடுத்தடுத்து பார்க்கலாம். சேலம் மாவட்டம் எடப்பாடி தாலுகா, அங்கே வந்து நெடுங்குளம் கிராமம்னு ஒரு இடம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு குக்கிராமம் சிலுவம்பாளையம். அந்த சிலுவம்பாளையத்தை சேர்ந்தவர் தான் கருப்ப கவுண்டர் தௌசாயம்மாள். அவர்களுக்கு வந்து 3 பிள்ளைகள், விஜயா, கோவிந்தராஜ், பழனிச்சாமி அப்படிங்கிறது. கருப்ப கவுண்டர் அவர்களை பொறுத்தவரை அவங்களுடைய தந்தை காலத்திலேயே, அதாவது பிரிட்டிஷ் காலத்திலேயே வந்து அந்த குடும்பம் வந்து எந்தளவுக்கு ஓரளவுக்கு வசதி படைத்த குடும்பம் என்றால், அப்போவே அந்த பகுதியில் வந்து மோட்டார் போட்டு கிணற்றில் தண்ணீர் எடுத்து விவசாயம் செய்யக்கூடிய ஒரு குடும்பம். அந்த கருப்ப கவுண்டருடைய 3வது மகன் தான், அதாவது குடும்பத்திலேயே கடைசி பிள்ளை தான் பழனிச்சாமி. இவர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் அங்கே உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் தான் ஆரம்ப கல்வியை படிக்கிறாங்க. அதன் பிறகு கோனேரிப்பட்டின்னு பக்கத்து ஊரில் வந்து அதற்கு மேற்படிப்பு 6ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும், அதன் பிறகு வந்து வாசவி கல்லூரின்னு அந்த பகுதியில் வந்து ஒரு பிரபலமான ஒரு கல்லூரி, அங்கே வந்து பழனிசாமி அவர் மட்டும் வந்து அந்த கல்லூரி படிப்பில் சேர்றார். அந்த காலகட்டத்தில் அந்த கல்லூரியில் படிக்கும்போதே வந்து பழனிசாமிக்கு வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் அதில் வந்து ஆர்வம் எப்பவும் உண்டு. அங்கே வந்து வாலிபால் டீம்லேயும் செட்டில் காக் டீம்லேயும் வந்து அவர் சேர்ந்து ஒரு நல்ல பிளேயராகவே இருக்கார். ஆனால் அந்த பிஎஸ்சி விலங்கியல் படிப்பை வந்து பழனிசாமியால் வந்து முழுமையாக முடிக்க முடியவில்லை. அதன் பிறகு என்ன, வியாபாரத்தில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 18 வயசுலேயே வந்து அந்த பகுதியில் வந்து வியாபாரம் செய்கிறதுக்காக இது பண்ணுறாரு. சிலுவம்பாளையம், அந்த எடப்பாடி தாலுகா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காவிரி நீர் பாசனம்ன்றதுனால கரும்பு விளைச்சல் வந்து அந்த பகுதியில் நிறையா, குறிப்பாக வந்து ஆலை கரும்பு அப்படிங்கிற அந்த வெள்ளை கரும்பு, அந்த கரும்பு விவசாயம் வந்து மிக ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த பகுதி விவசாயிகள் அனைவருமே வந்து இந்த வெள்ளம் தயாரிக்கிறதுல வந்து ஒரு முழு நேர தொழிலாக வச்சுருக்காங்க. அந்த விவசாயிகள்கிட்ட இருக்க வெள்ளத்தை வந்து வெள்ள மூட்டைகளையும் சரி அது உபரி வெள்ளங்களையும் சரி வாங்கி வந்து கமிஷன் கடையில் வந்து விற்கிறது தான். ஒரு மூட்டைக்கு 2 ரூபாய் என்பது தான் பழனிசாமி அவர்களுடைய ஆரம்ப காலகட்ட வருமானம். அந்த காலகட்டத்தில் சைக்கிள் எடுத்துகிட்டு போய் தான் அவர் வந்து ஊர் ஊராக வந்து அந்த வெள்ள மூட்டைகளை வாங்குறது, வெள்ளம் வாங்குறது. அதற்காக சைக்கிளில் போகும்போதே வெள்ள மூட்டை இருக்கா, வெள்ளம் இருக்கா அப்படின்னு கூவிக்கொண்டே போவார். அதை ஒட்டி அவருக்கு வந்து அந்த பகுதியில் ஆரம்ப காலகட்டத்தில் வெள்ள மூட்டை பழனிசாமி, சக்கரை பழனிசாமி அப்படின்ற ஒரு பட்டப்பேரே உண்டு. ஆரம்ப காலகட்டத்தில் அதாவது அவர் பள்ளி நாட்கள்லேயே வந்து அவர் எம்ஜிஆருடைய ஒரு தீவிரமான ரசிகர். 1972 தான் தெரியும், திமுகவிலிருந்து எம்ஜிஆர் வெளியேற்றப்பட்டு அவர் வந்து தனியாக அதிமுக என்ற கட்சியை தொடங்கியதும் பழனிசாமியும் தன்னுடைய மானசீக குரு ஹீரோ அவர் தொடங்கிய கட்சியில் வந்து தன்னை இணைத்துக் கொள்கிறார். சிலுவம்பாளையத்தில் வந்து அதிமுகவோட ஒரு கிளையை உருவாக்கி அதன் கிளை செயலாளராகவும் இவர் வந்து இருக்கிறார்.
அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1977 தேர்தல் தான் அதிமுக சந்தித்த முதல் தேர்தல். அந்த தேர்தலில் முதல் தேர்தலிலேயே போட்டியிட்டு வெற்றி பெற்ற இரண்டு முக்கியமான நபர்கள், ஒருவர் வந்து செங்கோட்டையன், மற்றொருவர் வந்து ஈரோடு எஸ் முத்துசாமி. இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு வகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய உறவினர்கள், அதனால் அவங்க சமூகத்தில் ஒரு தூரத்து உறவினர்கள். கொஞ்ச நாளில் வந்து சிலுவம்பாளையம் கிளைக்கள செயலாளராக இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு கோனேரிப்பட்டி அந்த கிளை செயலாளர் பொறுப்பையும் செங்கோட்டையன் அவர்கள் கொடுக்குறார். அந்தளவுக்கு இவர் வந்து வேலை பார்க்குறார். இப்படியே வேலை பார்த்துக்கிட்டே வரும்போது எம்ஜிஆர் அவருடைய காலகட்டத்திலேயே இவர் அந்த பகுதியில் செய்த வேலைகள் வந்து அவருடைய கவனத்துக்கு, அதை ஃபோட்டோக்களை வந்து எடுத்து இங்கே வந்து நேரடியாக சென்னைக்கு வராமல் அங்கேருந்தே அனுப்புறது, அதை எம்ஜிஆர் பார்வைக்கு படும்படி செய்வது, இது போன்ற வேலைகளில் ரொம்ப தீவிரமாக தான் பழனிசாமி அவர்கள் இருக்கிறார். எம்ஜிஆருக்கு தனிப்பட்ட முறையில் பழனிசாமி அவர்களை நன்கு அறிமுகமாகக்கூடிய சூழல்லாம் வருது. அங்கு நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள், எம்ஜிஆர் வரக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் பழனிசாமி அவர்களை வந்து தனியாக பேர் சொல்லி அழைத்து பக்கத்தில் உட்கார வைத்து பேசக்கூடிய சில சம்பவங்களும் நடக்குது. எம்ஜிஆருக்கு வந்து இந்த நினைவு பரிசு கொடுப்பது, செங்கோல் கொடுப்பது, இந்த மாதிரியான வேலைகள் வந்து பழனிசாமி அவர்கள் அடிக்கடி செய்து ஒரு நல்ல அறிமுகம் எம்ஜிஆர்டையும் வந்து இவருக்கு வந்து உருவாகிருக்கு. 1984 சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் எம்ஜிஆர் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக அமெரிக்கா போயிடுறார். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆர் எம் வீரப்பன் வந்து ஜெயலலிதா அவர்களை வந்து கட்சியிலிருந்து முற்றிலும் ஒதுக்குவதற்கான வேலைகளை பார்த்து அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கான ஷெடியூல் போடுறதுல எந்த இடத்துலையுமே ஜெயலலிதா அவர்களுடைய பெயரை வந்து அவர் போடாமல் தவிர்க்கிறார். ஆனாலும் அதையும் மீறி அப்போ அந்த காலகட்டத்திலேயே சசிகலா, நடராஜன் இவங்கள்லாம் வந்து ஜெயலலிதா அவர்களுடைய ஒரு பின்னணிக்கு வந்துடுறாங்க. இவங்கள்லாம் சேர்ந்து இவங்க தனியாக வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாங்க. அதில் வந்து என்ன ஒரு ஒரு அற்புதம், ஒரு மேஜிக் நிகழ்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆர் எம் வீரப்பன் அவர்களும் சரி, அவரை ஆதரிக்கக்கூடிய மற்ற அமைச்சர்களும், மற்ற அதிமுகவின் முன்னணி நிர்வாகிகளும் தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்ற இடத்தில் கூடிய கூட்டத்தை விட ஜெயலலிதா அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்ற இடங்களில் கூடிய மக்கள் கூட்டம் தான் அதிகம். இது இப்படியே இருக்கும்போது வந்து அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடுது. இந்த கட்சி என்பது தலைவருக்கு பிறகு அது ஜெயலலிதா அம்மையார், அவங்க கிட்ட போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம், அவங்களுக்கு தான் வந்து மக்கள் செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார். எல்லாரை விடவும் முன்னோடியாக என்ன செய்கிறாருன்னா, எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற காலத்திலேயே ஜெயலலிதா பேரவை அப்படின்னு ஒன்று தனியாக ஆரம்பித்து அதிமுக கொடிக்கு பக்கத்தில் அந்த ஜெயலலிதா பேரவை அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி கொடிக்கம்பத்தை நட்டு ஒரு பரபரப்பை ஏற்படுத்துகிறார். அது வந்து கொங்கு மண்டலம் மட்டுமல்ல, அதிமுகக்குள்ளேயே ஒரு பையன் வந்து இந்த மாதிரி ஜெயலலிதா அவர்களுக்கு தனியாகவே பேரவை அமைச்சிருக்காரு, அது வந்து பெரிய விஷயமாக பேசப்படுதுன்னு. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அதை வந்து பெருசாக பொருட்படுத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து கட்சியிலிருந்து ஓரம் கட்டுறது அந்த வேலைகள்லாம் இது பண்ணல. ஏன்னா அவருடைய ஆதரவும் ஏதோ ஒரு வகையில் ஜெயலலிதா அவர்களுக்கு தான் முழுமையாக இருந்தது. இது வந்து ஜெயலலிதா அவர்களுடைய கவனத்திற்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து அவர் அந்த காலகட்டத்திலேயே வந்து ஒரு விசுவாசமான ஆள் அப்படிங்கிறதை அடையாளம் கண்டுபிடித்து தன்னுடனே வைத்துக்கொள்கிறார். அது எந்த அளவுக்கு போகுதுன்னா 1989 சட்டமன்ற தேர்தல், எம்ஜிஆர் இறந்துடுறாரு, அதிமுக வந்து ஜானி ஜெயானின் பிரிஞ்சு தேர்தலை சந்திக்கிறாங்க. ஜானி அவங்க வந்து ரட்டைப்புறா சின்னத்தில் போட்டிடுறாங்க, ஜெயானி அவங்க வந்து சேவல் சின்னத்தில் போட்டிடுறாங்க. அந்த ஜெயலலிதா அவர்கள் அவட ஜே அணியில் எடப்பாடி அந்த தொகுதிக்கு, சட்டமன்ற தொகுதிக்கு அன்னைக்கு போட்டியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களைத்தான் வேட்பாளராக நிறுத்துறார். அந்த தேர்தலில் வந்து ஜெயலலிதா உள்பட மொத்தம் வந்து ஜே அணி சார்பாக போட்டியிட்ட ஒரு 32 பேர் வந்து வெற்றி பெறுகிறாங்க. அதில் செங்கோட்டையன் அவர்களும் உண்டு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுதான் அவருடைய முதல் சட்டமன்ற தேர்தல் வெற்றி. 1989 எடப்பாடி அந்த சட்டமன்ற தொகுதியில் அவர் ஜே அணி சார்பாக வெற்றி பெறுகிறார். ராஸ்குட்டிக்கு வந்து அது கொஞ்சம் விளையாடுத்தனமும் சேர்ந்துருக்கணும், அதுக்கு சிம்பு பெற்றிருக்கு. ஏன்னா சில பேர் செய்யக்கூடிய ஆள் தான் இருந்தாலும் ஆரம்பத்தில் சருக்கள் சருக்கள் சருக்கள்னு வரும்போதெல்லாம் அவங்க அப்பா தூக்கி நிறுத்தி தூக்கி நிறுத்தி தூக்கி நிறுத்தி அவர் தலை அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு தனி கைதட்டல் அதெல்லாம் வந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ அவருடைய முதல் படத்துக்கு நம்மளுடைய பங்கீடு இருக்குது. நம்ம ஏற்கனவே வீரபாண்டி ஆறுமுகம் அவருடைய கதையில் பார்த்தது போல் பங்காளிகள், சொந்த அண்ணன் தம்பிகள் இவங்களுக்குள்ளே வர்ற அந்த பகுதியில் வந்து நிலத்தில் நிலத்தகராறு தான் அதிகம். அதுபோல் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய குடும்பத்திற்கும் ஒரு அவர்களுடைய பங்காளிகளோட ஒரு பாதை, அந்த பாதையாக விடுறதில் வந்து ரெண்டு பேருக்கும் யார் இடம் அப்படிங்கிறதுல ஒரு தகராறு வருகிறது. அந்த தகராறில் வந்து ஒரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய பங்காளிகள் வந்து கொலை செய்யப்படுகிறார்கள். ஒருவரெல்லாம் 3 பேர் கொலை செய்யப்படுறாங்க. மிக முக்கிய குற்றவாளிகளாக
யார் சேர்க்கப்படுகிறாங்கன்னா அந்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமியோட அண்ணன் கோவிந்தராஜும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தான் சேர்க்கப்படுகிறாங்க. இதை எடுத்து வந்து அந்த வழக்கிலிருந்து இது பண்ணுற அந்த நேரத்தில் என்ன செய்யறது தெரியாமல் ஆரம்ப கட்டத்தில் வந்து இவங்க வந்து சத்தியமங்கலம் காட்டுப்பகுதிக்கு வந்து தலைமறைவாகி தலைமறை வாழ்க்கை நடத்துகிறாங்க. போலீஸ் வந்து இங்கே தேடிக்கிட்டே இருக்காங்க. அதில் வந்து விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, பிரச்சனை வந்ததும் அவர் எடப்பாடி பழனிசாமி அவர் தான் வந்து ஈட்டி வேல்கம்பை எடுத்து வந்து அந்த மூணு பேரையும் குத்துனார், அதில் தான் அவங்க உயிரிழந்தாங்க அப்படிலாம் வந்து பேசப்படுது. ஆனால் இவங்ககிட்ட விசாரிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இவங்க சத்தியமங்கலம் வனப்பகுதியில் போய் மறைஞ்சிடுறாங்க, தலைமறைவாயிடுறாங்க. ஆனால் அந்த காலகட்டம் வந்து எம்ஜிஆர் தான் முதலமைச்சராக இருக்கிறார். அதனால் வந்து இவர்களுக்கு வந்து உறவினர்களாகவும் இவங்க சமூகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆட்களாகவும் ஆனால் அரசியலில் மிகப்பெரிய ஆட்களாகவும் இருக்கக்கூடிய செங்கோட்டையனும் அந்த டைமில் வந்து ஈரோடு முத்துசாமி அவர்கள் வந்து அந்த 81-84 எம்ஜிஆருடைய அமைச்சரவையில் அமைச்சராகவே ஆகிவிடுகிறார். அதனால் அவருக்கு இன்னும் செல்வாக்கு. இவங்களெல்லாம் தலையிட்டு ஊர் பஞ்சாயத்து கூடுது, பஞ்சாயத்தில் வந்து பேசி முடிக்கிறாங்க. அதன் பிறகு அந்த வழக்கு அவர் மேலே இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நீர்த்து போயிடுது. அந்த வழக்கிலிருந்தும் ஒரு வகையில் விடுதலை ஆகிவிடுகிறார். இது வந்து அரசியலுக்குள் வந்த காலகட்டத்தில் அவர் சந்தித்த ஒரு மிகப்பெரிய சிக்கல். ஒருவேளை அந்த வழக்கு வந்து முடிக்கப்படாமல் அது வேறு வகையாக வந்து இவருக்கு தண்டனை பெற்று கொடுத்திருந்தால் இவருடைய அரசியல் வாழ்க்கை என்பது வேறு வகையில் போயிருக்கும். அதில் வந்து முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நன்றி சொல்ல வேண்டியது செங்கோட்டையன் அவர்களுக்கும், அதைவிட ஒரு படி மேலாக ஈரோடு முத்துசாமி அவர்களுக்கும் தான். இவர்கள் ரெண்டு பேருடைய துணை இல்லை என்றால் அந்த வழக்கிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களால் விடுதலை பெற்றிருக்கவே முடியாது. 96 தேர்தல், அந்த தேர்தலையும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதே எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து வாய்ப்பு கொடுக்கிறார். ஆனால் அந்த தேர்தல் உங்களுக்கு தெரியும், 96 தேர்தல் அதிமுக படுதோல்வி. அந்த நேரத்தில் அதிமுக என்பது ஜெயலலிதா அவர்களுடைய கட்டுப்பாட்டிற்கு முழுமையாக வந்துவிட்ட காலகட்டம் என்றாலும் அந்த கட்சியை வந்து நடத்தக்கூடியவர்களாக யார் இருக்கிறாருன்னா சசிகலா அவர்களும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களும் தான் இருக்காங்க. ராவணன் அவரை வந்து கொங்கு மண்டலத்துக்கு வந்து ஒரு கட்சியில் வந்து எந்த பொறுப்பும் கொடுக்காமல் ஆனால் கட்சியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தியாக நியமிக்கிறார். ராவணன் அவர்கள் வந்து யாருன்னு பார்த்தா சசிகலா அவர்களுடைய சித்தப்பா டாக்டர் கருணாகரன் அவருடைய மருமகன் தான் ராவணன். அவர் வந்து அங்கே கோவை பைபாஸ் சாலையில் ராமநாதபுரம் அந்த ஐயர் ஆஸ்பத்திரி அது பக்கத்தில் தான் அவருடைய பங்களா. அங்கேருந்து ஒரு 3 தொலைவில் சுங்கம் பைபாஸ் சாலையில் அவருக்கு ஒரு எண்ணெய் குடோன் இருந்தது. அங்கே இருந்து அவர் வந்து கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களுடைய செயல்பாடுகள் அதோடு அங்கே இருந்தக்கூடிய அந்த கொடநாடு எஸ்டேட் மற்ற சொத்துக்களை வந்து ஒரு பாதுகாக்கக்கூடியவராகவும் ராவணன் தான் இருந்தார். ஒரு காலகட்டத்தில் அவருடைய எண்ணெய் குடோன் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா ஒட்டுமொத்த கொங்கு மண்டல அதிமுக நிர்வாகிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், நாமக்கல், தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் வந்து அங்கே வந்து ராவணன்கிட்ட வந்து முறையிடக்கூடிய ராவணன்கிட்ட வந்து ராவணனைத்தான் அவங்க வந்து ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் மாதிரி பார்த்து முறையிடக்கூடிய ஒரு சூழல் உருவாகிடுது. அந்த வகையில் சேலத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ராவணனுடைய அந்த ஒரு விங்குக்குள்ளே வர்றார். அவர்கிட்ட வந்து அவருக்கு தொடர்ந்து நல்ல பேர் கிடைக்குது. அது வந்து தேர்தல் தோல்விகள் வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த கட்சிக்குள் அவருக்கு கிடைக்கக்கூடிய பொறுப்புகளில் எந்த தடையும் இல்லாமல் ராவணன் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் பார்த்துக்கிறார். அவருடைய பரிந்துரையில் சசிகலா அவர்களிடமும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நல்ல பேர் வருது. அதன் காரணமாக தான் 96 சட்டமன்ற தேர்தலில் தோற்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 98 வந்த நாடாளுமன்ற தேர்தல் அதில் வந்து அங்கே வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க. தேர்தலில் வெற்றி பெற்று அவர் வந்து சட்டமன்றத்தை தாண்டி நாடாளுமன்றத்துக்கு போய் டெல்லி அரசியலை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் வந்துடுது. ஆனால் அந்த நாடாளுமன்றம் வந்து அடுத்த ஒரு வருஷத்துலேயே வந்து கலைக்கப்பட்டு மீண்டும் தேர்தல் வருது. அதுலேயும் ஜெயலலிதா அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஆனால் அப்போ வந்து மதிமுகவின் கண்ணப்பன் அவர் போட்டியிடுறது ரெண்டு பேருக்குமான வாக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 0.55% தான். அதற்கு அடுத்து 2004 வந்த நாடாளுமன்ற தேர்தலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த முறை வந்து இவரை எதிர்த்து போட்டியிட்டவர் சுப்புலஜிமி ஜெகதீசன், அவர்கிட்டையும் வந்து இவர் தோல்வியடைந்து விடுகிறார். நாடாளுமன்ற தேர்தல்களில் தோல்வியடைந்து கொண்டே வந்த பழனிசாமி அவர்களுக்கு சேலம் மாவட்டத்தோட புறநகர் மாவட்ட செயலாளர் பதவி அது வந்து ஒரு 2007 காலகட்டத்தில் வந்து கொடுக்கப்படுது. இவர் கட்சி வேலைகளை பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் தான் அந்த சொத்து குவிப்பு வழக்கு அதில் வந்து தீர்ப்பு வந்து வெகு விரைவில் வரப்போகுது. அது வந்து அதில் வந்து நிச்சயம் தண்டனை கிடைக்கும். தண்டனை கிடைத்து ஜெயலலிதா அவர்கள் வந்து பதவியை இழக்க வேண்டி வந்தால் இந்த கட்சியை எப்படி நடத்துறது அப்படின்னு சொல்லி சசிகலா குடும்பத்தினர் வந்து மன்னார்குடியில் வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாங்க.
அதில் வந்து சசிகலா அவர்கள், நடராஜன், திவாகரன், பாஸ்கரன், அந்த குடும்பத்தை சேர்ந்த ராவணன் உட்பட எல்லா பேரும் கலந்துக்கிறாங்க. இது உளவுத்துறை மூலமாக வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு தெரிய வருகிறது. துக்ளக் ஆசிரியர் ஜோவும் இது பற்றி வந்து ஜெயலலிதா அவருடைய கவனத்துக்கு கொண்டு வர்றாங்க. அதில் வந்து கொஞ்சம் அவங்க வந்து ஜெயலலிதா அவர்கள் பாதிக்கப்பட்டு சசிகலா குடும்பம் அவரை சேர்த்து ஒரு 13 பேரை வந்து கட்சியிலிருந்தே நீக்கிறாங்க. சசிகலா அவர்களையும் வந்து போயஸ் கார்டன் வீட்டிலருந்து வெளியே அனுப்பிடுறாங்க. அந்த நேரத்தில் வந்து போயஸ் கார்டனுக்கான வேலைகள், கட்சி வேலைகள், ஜெயலலிதா அவர்களுக்கு தேவையான அனைத்து வேலைகளையும் வந்து பார்த்து கொண்டது முன்னாள் சபாநாயகர் பிஹெச் பாண்டியனுடைய மகன் மனோஜ் பாண்டியன். அவரும் செங்கோட்டையனும் தான் இருந்து பார்த்துக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஜெயலலிதா அவர்கள் வந்து செங்கோட்டையன்ட்ட மேலும் சில தகவல்களை கேட்கும்போது அவர் வந்து சசிகலா குடும்பத்தை பற்றிய தனக்கு தெரிந்த தகவல்கள் அனைத்தையும் வந்து ஒரு சொல்லிடுறார். இனிமேல் வந்து சசிகலா அவர்கள் உள்ளே வர முடியாது அப்படின்னு நினச்சி அவர் சொல்கிறாரு. அப்படியே வந்தாலும் அந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்க மாட்டார், அவரால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து செங்கோட்டையன் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு சொல்லிவிடுகிறார். ஆனால் என்னென்னா ஒரு 10 மாதத்துலேயே வந்து மீண்டும் ஜெயலலிதா சசிகலா அவர்கள் வந்து சமரசமாகி சசிகலா வந்து உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்ததற்கு பிறகு தாங்கள் வெளியே போன நேரத்தில் தங்கள் குடும்பத்தை பற்றி யாரெல்லாம் வந்து ஜெயலலிதா அவர்கள்ட்ட மிக தவறாக பேசியவர்கள்ன்ற விவரங்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி செங்கோட்டையன் அவர்களை வந்து அவர் முற்றிலுமாக சசிகலா குடும்பம் வந்து ஓரம் கட்டி அதன் பிறகு அவருக்கு அமைச்சர் பதவியே கிடைக்காத ஒரு நிலையை கொண்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரை வந்து இதற்கு மேல் அந்த பகுதியில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தாலாக வேற ஒருத்தரை உருவாக்கணும் அப்படின்னு அந்த குடும்பம் நினைத்து முழுக்க முழுக்க அதன் பிறகு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக 2011 தேர்தலில் அவர் வெற்றி பெற்ற உடனே அவருக்கு கொடுக்கப்பட்ட துறைன்றது நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை. அதுதான் வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்த ஒரு காலகட்டம். அவர் மட்டுமல்ல அவர் குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்த காலகட்டம். 2016 தேர்தலுக்கான தேர்தல் நோட்டிஃபிகேஷன் வந்துடுது. அதற்கான தேர்தலை சந்திப்பதற்கான ஆரம்பகட்ட முகாந்திர வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிற நேரத்தில் திருப்பூர் அருகிலே வந்து ஒரு 3 கண்டெய்னர்களை வந்து தேர்தல் சிறப்பு படை வந்து பிடிக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிடுறார். 5 அமைச்சர்களை காணவில்லை, அவர்கள் வந்து பத்திரமாக இருக்கிறார்களா, அவர்களை மீட்க வேண்டும். கண்டெய்னரில் வந்து வந்த பணம் அந்த 5 அமைச்சர்களுடைய பணம் என்று சொல்லப்படுகிறது. இந்த விவகாரங்கள் எல்லாம் தலைமைக்கு தெரிய வந்து 5 அமைச்சர்களையும் போயஸ் கார்டனுக்கு வர வைத்து அவர்களிடம் தலைமைக்கு தெரியாமல் சேர்க்கப்பட்ட மற்ற சொத்து விபரங்களும் எழுதி வாங்கப்பட்டது. அது எழுதி கொடுக்கப்பட்டதற்கு பிறகு அந்த 5 அமைச்சர்களையும் ஒரு வார காலமாக காணவில்லை. எனவே வந்து அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று அவர்களுடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டும், அவர்களிடம் இருந்து வாங்கிய அந்த சொத்துக்களை வந்து அரசு கஜானாவில் சேர்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அதன் பிறகு தான் அந்த கண்டெய்னர் சம்பந்தப்பட்ட அந்த கண்டெய்னரில் வந்த பணம் அது யாருடைய சம்பந்தப்பட்டது என்ற போன்ற விவரங்கள்லாம் வெளியே வர ஆரம்பித்தது. அதுபோல் அது 541 கோடி ரூபாய்னு கடைசியில் காட்டப்பட்டு அந்த விவகாரம் மூடி மறைக்கப்பட்டது. ஆனால் அதில் இருந்த பணம் 20,000 கோடி ரூபாய் வரைக்கும் என்று அது ஒரு தகவல்கள் வந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. அதில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், நத்தம் விஸ்வநாதன், வைத்திலிங்கம், அதன் பிறகு மற்றொருவர் வந்து கேபி முனுசாமி, இவங்க தான் வந்து அன்னைக்கு வந்து இந்த சர்ச்சையில் அடிபட்ட அமைச்சர்கள். இவர்களுடைய பணம் தான் அது அப்படின்னு சொல்லப்பட்டது. போயஸ் கார்டனுக்கு இந்த கண்டெய்னர் பிடிபட்டதற்கு பிறகு அது இவங்களுடைய பணம் தெரிஞ்சதற்கு பிறகு போயஸ் கார்டனுக்கு வர சொல்கிறாங்க. இவங்க 5 பேரையும் வர சொல்கிறாங்க. வர சொல்லும்போது மற்றவர்கள் செல்வதற்கு முன்பாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போயிட்டு, இது வந்து நான் எதுவும் பண்ணலாமா, அவங்க ஓபிஎஸ் நத்தம் விஸ்வநாதன் சொன்ன வேலைகளை தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி இவர் தான் முதல்ல சரண்டர் ஆகிறார். ஆனதற்கு பிறகு அதன் பிறகு அங்கே போயஸ் கார்டனில் கவனிக்கப்பட்ட விதத்தில் கவனிக்கப்பட்டு இவர்களிடம் அவங்க ஜெயலலிதா அவர்களுக்கு தெரியாமல் சேர்க்கப்பட்ட சில சொத்துக்களும் எழுதி வாங்கப்படுகிறது. இந்த சம்பவத்திற்கு பிறகு இவங்க 5 பேருக்கும் சீட் இல்லை, புதிய வேட்பாளர் பட்டியலை வெளியிடலாம் அப்படின்னு தயார் பண்ணுறாங்க. அப்போ அந்த விவகாரத்தில் வந்து தலையிட்டது சசிகலா அவர்களுடைய கணவர் நடராஜன் தான். அவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 5 பேருக்கும் இப்போ வந்து சீட்டு கொடுக்கல அப்படின்னா இவங்க ஊரில் வந்து நம்ம எந்த வேட்பாளரை நிறுத்துகிறோமோ நம்ம கட்சிக்கு எதிராக வேலை பார்த்து அவங்கள தோற்கடிப்பாங்க. அதற்கு பதிலாக ஆளுக்கு ஒரு சீட்டை கொடுத்து அவங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் அனைத்துக்கும் இவங்களையே செலவு பண்ண வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் இவங்கள்லாம் வந்து இந்த பிரச்சனைக்கு பிறகு சீட்டு வாங்கி வெற்றி பெற்று வந்து விடுகிறார்கள். அதை விட ஆச்சரியமாக ஒரு முறை திமுக, ஒரு முறை அதிமுக என்று இருந்த நிலை மாறி எம்ஜிஆர் அவர்களுடைய காலகட்டத்திற்கு பிறகு, ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையின் அதிமுக வந்ததற்கு பிறகு தொடர்ந்து 2 சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றி பெற்ற ஒரு வரலாறு வந்து
இந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக படைக்கிறது. அந்த சந்தோஷத்தில் இவங்க வெற்றி பெற்று வந்தவர்களுக்கு எந்தவித தொந்தரவும் செய்யாமல் இவங்களுக்கு அதே போன்ற அமைச்சர் பதவியும் கொடுக்கப்படுகிறது. அதில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பொதுப்பணித்துறையும் வந்து கூடுதலாக கொடுக்கப்படுகிறது. அதன் பிறகு வந்து அந்த ஆட்சி வந்து சில மாதங்கள்லேயே ஜெயலலிதா அவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவர் வந்து மரணமடையக்கூடிய ஒரு துரதிர்ஷ்டம் ஏற்படுகிறது. அவர் மரணமடைந்த அன்று இரவே வந்து அமைச்சரவை பொறுப்பேற்றுக்கொள்கிறது. ஓபிஎஸ்க்கு வந்து மூன்றாவது முறையாக முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படுது. அவர் தலைமையில் மற்ற அமைச்சர்களும் வந்து பொறுப்பேற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் சில மாதங்கள் கூட அவரால் வந்து அந்த ஆட்சியை நடத்த முடியவில்லை. அதற்கு காரணம் வந்து சசிகலா அவர்களுடைய குடும்பத்திலிருந்து கொடுக்கப்பட்ட தொந்தரவுகள், குறிப்பாக டிடிவி தினகரன் அவருடைய அந்த அவசரம் பதட்டம், அதன் காரணமாக தான் ஓபிஎஸ் வந்து அந்த பதவியை வந்து விலகக்கூடிய சூழல் ஏற்பட்டது. சசிகலா அவர்களுக்கு செங்கோட்டையன் அவர்களை தாண்டி ஒரு விசுவாசமான ஆள் தெரியலை. அவர் நல்லபடியாக பார்த்துப்பார் அப்படின்னு நம்பி அவரை தான் வந்து கொண்டு வரணும்னு முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த நேரத்துலேயும் வந்து டிடிவி தினகரன் அவர்கள் தான் வந்து எடப்பாடியை வந்து கையை பிடித்தே கூட்டிகிட்டு வர்றார். நீங்கள் வாங்க, நீங்கள் தான் முதலமைச்சர், வாங்க இவர் ஆக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து செங்கோட்டையன் அவர்களும் மறுக்கலை. ஏன்னா அந்த நேரத்தில் வந்து அந்த எம்எல்ஏக்களை தொடர்ந்து பாதுகாப்பதற்கும் அந்த ஆட்சியை நடத்துவதற்கும் ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும் செய்ய வேண்டிய வேலைகள்னு சில விஷயங்கள் செங்கோட்டையன் அவர்களோடு சொல்லப்பட்ட போது என்னிடம் வந்து அவ்வளவு எனக்கு அவ்வளவு சக்தி கிடையாது, என்னால் அதை பண்ண முடியாது அப்படின்னு அவரே கூட கொஞ்சம் தயங்கி ஒதுங்கிக்கிறார். மற்றவர்கள்லாம் ரேஸில் இருந்தாலும் அவங்க மேலே வந்து சசிகலா குடும்பத்திற்கு வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை. கடைசியில் அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழலாகவும் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக டிடிவி தினகரன் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் வந்து முன்னிறுத்துறார். அந்த சம்பவம் நடக்கிற வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு கனவு இருந்தது, நாமும் முதலமைச்சர் ஆகிவிட வேண்டும் அப்படின்னு இருந்தது. அந்த கூவத்தூரில் வந்து அவர் சசிகலா குடும்பத்தை சேர்ந்த அனைவரையும் பார்த்து எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிதோ அப்பெல்லாம் வணக்கம் தெரிவித்து கொண்டு ஒரு டென்ஷனோடே இருந்தார். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் கடைசியில் வந்து டிடிவி தினகரன் வந்து இவரை முதலமைச்சராக கொண்டு வர்றாரு. சசிகலா அவர்களும் இவர் தான் நம்ம கட்சியை பார்த்துப்பார், இவருக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்த வீடியோ காட்சிகள் தெரியும். அவர் காலில் விழுந்து சசிகலா அவர்களுக்கு வந்து ஒரு ஆத்மார்த்தமாக வணங்கி எழுந்து நின்று தலையை கவிழ்ந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பார். அதன் பிறகு பதவி பிரமாணம் நடக்குது ஆளுநர் மாளிகையில். அந்த விழாவில் வந்து சசிகலாவின் தம்பி திவாகரன் அவருடைய பையன் அவரோட வந்து சேர்ந்து கலந்துக்கிட்டார். அப்போ பதவி முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்ட எடப்பாடி வந்து திவாகரன் அவர்கள்ட்ட சொன்னது, ரொம்ப நன்றிண்ணே, நான் வந்து ஓபிஎஸ் மாதிரி துரோகியாக மாறிட மாட்டேன், நான் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பேன் அப்படின்னு தான் சொன்னார். ஆனால் அதன் பிறகு நடந்த விவகாரங்கள் நிகழ்வுகள் எல்லாம் வந்து ஒரு டெரர் ரகம்னே சொல்லலாம். சசிகலா அவர்கள் சிறைக்கு போய்விட்டாலும் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக டிடிவி தினகரன் இருக்கிறார். அவர் வந்து மீண்டும் வந்து ஒரு ஏதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியில் தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்றத்திற்குள் போய்விட்டு முதலமைச்சர் ஆகிவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களாலும் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து இது தொடர்பான வாத பிரதிவாதங்கள் வந்து ஆலோசனைகள் எல்லாம் வந்து டிடிவி தினகரன் அவருடைய வீட்டில் தான் நடைபெறும். அங்கே வந்து டிடிவி தினகரன் அவர் வந்து இவங்களோட வாதம் விவாதம் பண்ணதை விட அவருடைய மனைவி அனுராதா அவங்க வந்து இவங்களுக்கு நிறையா வந்து உத்தரவுகளை பிறப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மட்டுமல்ல, அமைச்சர் சி வி சண்முகம் அவர்களாக இருந்தாலும் அமைச்சர் வேலுமணி தங்கமணி இந்த ஒட்டுமொத்த டீமுக்கும் ஒரு மாதிரியான ஒரு கோபத்தை ஏற்படுத்துது. அதை வந்து சரியாக கணிக்காத டிடிவி தினகரன் அவர்களும் சரி, அது மேலும் மேலும் வந்து அதை வளர்த்து கொண்டே தான் போகிறார். ஒரு மோதல் போக்கு அதிகரிக்குது. ஒரு கட்டத்தில் வேறு வழியே இல்லாமல் நீங்கள் உங்களோட வழியை பார்த்துக்கோங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் வந்துடுறாங்க. அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலாவின் குடும்பத்திலிருந்து யாருடைய ஃபோனையும் எடுப்பதோ அவர்களுடைய உத்தரவுக்கு கட்டுப்படக்கூடிய சூழல்லையோ இல்லை. ஏன்னா அதற்கு முன்பே வந்து அந்த சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு அதுலேயும் வந்து அவர் எடப்பாடி பழனிசாமியோட வெற்றி பெற்று விடுகிறார், அவருடைய ஆட்சி தப்பித்து விடுகிறது. அன்னைக்கு அந்த சட்டமன்றத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், எவ்வளவோ திமுகவினர் வந்து எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக எம்எல்ஏக்களை வந்து கோபப்படுத்துவதற்கும் அவங்களுடைய வாயிலிருந்து வார்த்தைகளை வரவைப்பதற்கும் கடும் பிரயத்தனம் பண்ணுவாங்க. குறிப்பாக ஜெய அன்பழகன் உள்பட பலரும் வந்து முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து பின் ட்ராப் சைலண்ட்டாக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், நாங்கள் வந்து இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு முடிகிற வரைக்கும் இப்படி தான் இருப்போம்ட்டு கையை கட்டின கையை அசைக்காமல் அவங்கவுங்க நாற்காலியில் ஒரு பசை வைத்து ஓட்டுனது போல் ரொம்ப அமைதியாக இருந்து ரொம்ப சாதுரியமாக அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றாங்க. இன்னும் சொல்லப்போனால் தற்போது
திமுக அரசாங்கத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு பக்கத்தில் அமர்ந்திருந்த அன்றைக்கு அதிமுக எம்எல்ஏ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் நேற்றே எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டாங்க, நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் காலில் இருக்கக்கூடிய செருப்புகளை எடுத்து எங்கள் மீது வீசினால் கூட இன்றைக்கு இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெறுகிற வரைக்கும் எங்கள் தரப்பில் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்க மாட்டோம், அதனால் நீங்கள் உங்கள் எனர்ஜியை வேஸ்ட்டு பண்ணாதீங்க அப்படின்னு அவரே சொல்லியிருக்கார். அதை தனிப்பட்ட முறையில் அந்த அமைச்சரே நம்மக்கிட்ட சொன்னார். அப்படி இருந்து சாதுரியமாக நம்பிக்கை வாக்கெடுப்பிலும் வெற்றி பெற்றுவிட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதன் பிறகு டிடிவி தினகரன் அவருடைய குடும்பத்தினர், சசிகலா குடும்பத்தினர் யாருடைய தொலைபேசிகளையும் எடுப்பதை தவிர்த்து விட்டு அவர் தன்னுடைய ஆட்சியை நடத்துவதில் கவனம் செலுத்துகிறார். இப்படி இருக்கிற நேரத்தில் மத்தியில் மோடி அமித்ஷா அவர்களுடைய ஒரு ஆலோசனையின் பேரில் இரண்டு அணிகளும் இணைந்து விடுகிறது. அதில் வந்து மீண்டும் வந்து ஓபிஎஸ் அவர்கள் தனக்கு முதலமைச்சர் பதவி தான் வேணும், நான் ஏற்கனவே 3 முறை இருந்தேன்னு கேட்டு பார்த்தாரு. ஆனால் அதில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக கராராக முதலமைச்சர் நான் தான், அந்த பதவியை விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியை ஓ பன்னீர்செல்வம் அவர்களும், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து வைத்து கொண்டு கட்சியை முழுமையாக கட்டுப்படுத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும் இந்த காலகட்டத்தில். சாதாரண கிளை செயலாளராக தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கி அதன் பிறகு அந்த கட்சியில் படிப்படியாக வளர்ந்து எம்எல்ஏ, நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர் என்று வளர்ந்து கடைசியில் வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற சாதனையை படைத்தார் அப்படின்றது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரலாற்று பெருமையாக தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் நிலைக்கப் போகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த காலகட்டத்திலேயே அவருடைய புகழுக்கு வந்து களங்கம் ஏற்படுத்தக்கூடிய 2 மிகப்பெரிய ஒரு துரதிர்ஷ்டமான சம்பவங்கள் நடைபெற்றது. அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அதில் ஒரு சம்பவம் வந்து இன்று வரை அவருடைய நிம்மதியை குலைக்கக்கூடிய ஒரு சம்பவமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொடநாடு கொலை விவகாரம். 2017 ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி அந்த ஜெயலலிதா சசிகலா அவர்களுடைய சொந்தமான அந்த கொடநாடு எஸ்டேட்டில் இருந்த காவலாளி ஓம் பகதூர் வந்து கொலை செய்யப்படுகிறார். வீட்டில் வந்து சில பொருட்கள் வந்து கொள்ளையடிக்கப்படுது. ஆரம்பத்தில் அதை வந்து சசிகலா அவர்களுடைய குடும்பத்தின் பக்கம்தான், அவங்க பக்கம்தான் அந்த சந்தேகம் எழுந்தது. அப்போ அவங்க தரப்பில் சொன்னதுன்னா, பங்களாவே எங்கள் பங்களா, எங்கள் பங்களாவில் நாங்கள் எங்கே போய் கொள்ளையடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி விளக்கம் கொடுத்துருந்தாங்க. சசிகலா குடும்பத்தினரும் இதை யார் செய்திருப்பார்கள் என்ற ஒரு அதிர்ச்சி விலகாத நிலையில் இருந்த சூழல் தான் அடுத்தடுத்து விஷயங்கள் வெளியே வந்தது. குறிப்பாக அது எதற்காக நடந்தது என்று சொல்லப்பட்டனா, அந்த திருப்பூர்லேருந்து கண்டெய்னர் போன நேரங்களில் இந்த 5 அமைச்சர்களிடம் தலைமைக்கு தெரியாமல் இவர்கள் சேர்த்த சொத்துக்கள் பற்றிய விவரங்களை ஜெயலலிதா அவர்களும் சசிகலா அவர்களும் எழுதி வாங்கிய இது, இவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் இதெல்லாம் வந்து அங்கே தான் வைக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல் கசியவிட்டதாகும். அப்போது முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிர்காலத்தில் இது சிக்கலை உண்டாக்கலாம் என்பதற்காக அவருடைய உத்தரவின் பேரில் அந்த கொலை சம்பவம், ஓம் பகதூருடைய கொலை சம்பவம் நடந்ததாக இருக்கட்டும், அங்கே இருந்தக்கூடிய அந்த சிசிடிவி மேனேஜர், சிசிடிவியை கண்காணிக்கக்கூடிய ஒரு மேலாளர் மனோஜ், அவர் வந்து தற்கொலை செய்து கொண்டது, அங்கு ஓட்டுநராக இருந்த கனகராஜ் அவர் வந்து ஒரு கார் விபத்தில் வந்து அவரும் அவரும் குடும்பமும் பாதிக்கப்படுது, அவர் வந்து சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கார். இது வந்து அந்த வியாபம் ஊழல் மாதிரி வந்து தொடர்ந்து அடுத்தடுத்து கொலைகள் தற்கொலைகள்னு வந்து கொண்டிருந்தது. விசாரணையில் ஏறத்தால எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிரான ஆதாரங்கள் தான் நிறைய இருக்கிறது. ஆனால் அரசியல் சூழலில் அந்த வழக்கு எப்படி போகும் என்று தெரியாது. எது எப்படி இருந்தாலும் அந்த வழக்கு முடியும் வரை அது எடப்பாடி பழனிசாமி அவர்களை நிச்சயம் வந்து துரத்தி கொண்டே இருக்கும். அவருடைய நிம்மதியை குலைக்கக்கூடிய வழக்காக இந்த கொடநாடு விவகாரம் அமைந்திருக்கிறது என்பது தான் நிதர்சனம். மற்ற அந்த ஆட்சியில் வந்து கடும் விமர்சனம், ஊழல் குற்றச்சாட்டுகள், மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசுக்கு பணிந்து செயல்பட்டது, இப்படி பல விவகாரங்கள் இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் வந்து அந்த கரையை அழிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நடந்தது வந்து ஸ்டெர்லைட் தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவம். எதிர்பாராத விதமாக போராட்டங்களில் வன்முறை வெடித்து ஒரு கல்லறி சம்பவமோ லத்தி ஜார்ஜோ, அதை அடுத்து உச்சகட்டமாக துப்பாக்கி சூடாக நடந்தால் அந்த காட்சிகள் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அன்றைக்கு தூத்துக்குடியில் நடந்தது மிக மிக திட்டமிட்டு ஒரு வேனில் வந்து அந்த துப்பாக்கி சூடு நடத்தக்கூடியவர் வந்து வேறு ஒரு அன்யூனிஃபார்ம், அந்த காவல்துறை சீருடையில் இல்லாமல் ஒரு அன்யூனிஃபார்ம் போட்டு அவர் தனியாக ஒரு கன் வச்சு மிக குறிபார்த்து வசதியாக வந்து ஒரு 18 பேரை குறி வச்சு எந்த வித கலவர சூழலாம் இல்லாமல் அது நடத்தப்பட்ட காட்சி, அது எல்லாரும் பார்த்துருப்போம். அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவருக்கு கீழே தான் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் வருது. அவர் இங்கே வந்து ஒரு சென்னையில் ஆலோசனை கூட்டத்தில் இருக்கார். முடிச்சுட்டு வர்ற பத்திரிகையாளர்கள்ட்ட ரொம்ப சாதுரியமாக
எந்த விதமான ஒரு குற்ற உணர்வோ பதட்டமோ இல்லாமல் எனக்கும் தெரியாத விஷயம். நானும் டிவியை பார்த்துக்கிட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன், உங்கள் கூட தான் இங்கே உட்காந்துருக்கேன்னு. அது ரொம்ப ஒரு சாமர்த்தியமான பதில்னு நினச்சிட்டு அவர் சொன்னார். அந்த பிரச்சனை இன்று ஓய்ந்திருக்கிற மாதிரி தெரிந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேருக்கு பின்னால் ஏற்பட்ட ஒரு நிரந்தர ஒரு அழிக்க முடியாத கரைன்றத உறுதிப்பட சொல்ல முடியும். இவர்களுடைய ஒரே மகன் மிதுன்குமார். மிதுன்குமார் அவரை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் வந்து இந்த அரசியல் தலையீடுகள் அரசியல் செயல்பாடுகள் எதுவுமே இல்லாமல் இருந்தார். ஆனால் கடந்த முறை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு அந்த காலகட்டத்தில் ஒரு பக்கம் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் குரூப், அப்புறம் திமுக ஐடி விங் இதெல்லாம் வந்து சமாளிக்கிறது மிகப்பெரிய ஒரு வேலையாக இருந்தது. அதை எடுத்து அப்பாவுக்கு உதவி செய்யும் வகையில் அவருடைய ஐடி விங்கை பார்த்துக்கிற ஒரு ஆளாக இருந்தார். குறிப்பாக வந்து குல்லா பாய்ஸ் அப்படிங்கிற பேரில் வந்து சோசியல் சமூக வலைத்தளங்களில் ஒரு குரூப்பு முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாகவும் திமுக ஓபிஎஸ் அணி டிடிவி தினகரன் அணியை கலாய்க்கக்கூடிய ஒரு குரூப்பாக வந்து ரொம்ப ஃபேமஸ். அந்த குரூப்போட ஒரு அட்மின் ஆக இருந்து செயல்பட்டவர் மிதுன்குமார் தான். மிதுன்குமாரின் மனைவி அவங்க வந்து திவ்யா. திவ்யா அவர்கள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருந்துறை சுப்பிரமணியம் அப்படிங்கிற கூடிய ஒரு தொழிலதிபருடைய மகள். அந்த அவங்களுக்கு என்ன தொழில்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள் ஸ்ரீ ஆண்டாள் பேப்பர்ஸ் அப்படிங்கிற பேரில் பேப்பர் மில்ஸ் தான் வந்து நடத்தி கொண்டிருந்தாங்க. அந்த நிறுவனம் வந்து ஒரு 50 கோடி ரூபாய் அளவுக்கு கடனில் இருந்த நிறுவனம். அந்த திருமணம் நடைபெற்ற சில ஆண்டுகள்லேயே அந்த பேப்பர் மில் ஆண்டாள் பேப்பர் மில்ஸுக்கு இருந்த கடன்கள்லாம் அடைக்கப்பட்டு விடுகிறது. அதுபோக அதில் இருந்த வேறு பார்ட்னர்கள்லாம் வெளியே போயிடுறாங்க. முழுக்க முழுக்க அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய குடும்பத்தை நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்துடுது. அதுபோக வந்து அந்த பெருந்துறை சுப்பிரமணியம் அவர்களை பொறுத்தவரை நெடுஞ்சாலைத்துறை கான்ட்ராக்டுகளில் ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய எஸ்பிகே நிறுவனம், அதோடய செய்யாத்துறை, அதனுடைய நிறுவனர் செய்யாத்துறை, அந்த நிறுவனத்திலையும் அவருக்கு வந்து ஓரளவு தொடர்பு இருந்தது. இந்த தொடர்புகள் மூலமாக தான் கடந்த ஆட்சியில் வந்து 2000 கோடி ரூபாய் 3000 கோடி ரூபாய் மதிப்புள்ள பேக்கேஜ் லெவல் கான்ட்ராக்ட், அந்த கான்ட்ராக்ட்னால் தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த நிறுவனமே எல்லாம் பார்த்துக்கிற மாதிரி ஆன கான்ட்ராக்டுகளை அந்த நிறுவனம் எடுத்தது என்று சொல்லி தகவல்கள்லாம் வந்தன. அதை ஒட்டி செய்யாத்துறை நிறுவனங்களில் மிகப்பெரிய அளவில் ரைடுகளும் நடந்தது. இது ஒரு பக்கம் இருக்க ஈரோடு ராமலிங்கம், உளுந்தூர்பேட்டை எம்எல்ஏவாக இருந்த குருசாமி, வாழப்பாடி புபேந்திரன், ஜேலம் ஜங்ஷன் பாவா என்று சொல்லக்கூடியவர், அப்புறம் அரியனூரில் ஒரு பழனிசாமி, அப்புறம் மாணவரணி மாவட்ட அணி செயலாளராக இருந்த தமிழ்மணி, இவங்கள்லாம் வந்து அவர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அந்த நட்பு ஓட்டத்தில் இருந்து கொண்டு அந்த பகுதியில் ஒரு அரசு அதிகாரத்திலும் சரி கட்சியிலும் சரி ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர். ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயமாக பார்க்கப்பட்டாலும் மிக மிக ஒரு முக்கியமான நபராக பார்க்கக்கூடியவர் சேலம் இளங்கோவன். அவர் தான் வந்து ஒரு நிழல் முதலமைச்சர் என்ற அளவிலேயே அந்த காலகட்டத்தில் செயல்பட்டார். அவர் வந்து மத்திய கூட்டுறவு வங்கி சங்கங்களுடைய அந்த தலைவராக இருந்த காலகட்டத்தில் தான் அந்த டிமானிடைசேஷன் பண மதிப்பிழப்பு வருது. அப்போ அவருடைய உதவியின் மூலம் அந்த கூட்டுறவு வங்கிகளில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் அவங்களுக்கு வந்து பணம் விநியோகிக்கப்பட்டது போல், அந்த பழைய ரூபாய் நோட்டுகளை வாங்கி கொண்டு புதிய ரூபாய் நோட்டுகள் கொடுக்கப்பட்டது போல் மற்ற அமைச்சர்களுடைய பணங்கள் எல்லாமே வந்து கோடிக்கணக்கில் மாற்றப்பட்டதுன்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்து அதற்கு மிக அவருக்கு பக்கபலமாக இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசினுடைய முழுமையான ஆதரவு. மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்று கொண்டபோது அந்த நாடாளுமன்ற மைய வளாகத்தில் பிரதமர் பதவிக்கு மோடி அவர்களின் பெயரை வழிமொழிந்த பெருமை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் கிடைத்தது. இது போன்ற நெருக்கம்லாம் அவருக்கு அமைவதற்கு இந்த 2017 காலகட்டத்தில் அவர் முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு அவர்கள் சமூகத்தை சார்ந்த தொழிலதிபர்கள், குறிப்பாக திரிவேணி அந்த எர்த் மூவர்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், அவங்களுக்கு பல தொழில்கள் இருக்குது, திரிவேணின்ற பேரில் நடத்துவாங்க, அவங்களுடைய உதவி, அவங்களுக்கு வந்து டெல்லி டிஃபென்ஸ் காலனிலேயே வந்து வீடு இருக்கிறது, அங்கே உள்ளக்கூடிய டெல்லி லாபியும் சரி அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இவங்களையெல்லாம் வந்து மத்திய அமைச்சர்களை எளிதில் அணுகக்கூடிய ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம். அதன் மூலமாகவும் மற்ற அந்த கவுண்டர் சமூகத்தில் இருந்தக்கூடிய தொழிலதிபர்கள் மூலமாகவும் இவருக்கு வந்து ஓபிஎஸ் அவரை விட ஒரு பெரிய லாபி உருவானது. அதன் பிறகு இவருடைய நடவடிக்கைகள், அந்த மத்திய அரசோடு இணக்கமாக செயல்பட்ட போக்கு எல்லாமே வந்து ஒரு இணக்கம் இவருக்கு வந்து ஓபிஎஸை விட அதிக முக்கியத்துவத்தை மத்திய பாரதிய ஜனதா அரசிலும் மோடி அவர்களிடமும் பெற்றுக் கொடுத்தது என்பதை மறுக்க முடியாது. அதன் காரணமாகத்தான் இன்று வரைக்கும் வந்து அந்த கட்சியை கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டிருக்கிறார். ஓபிஎஸ் அவர்களால் ஒரு எல்லைக்கு மேல் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மீற முடியாமல் போய்விட்டது, போனது, இன்றும் அது தொடர்வதற்கும் அதுதான் காரணமாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மனைவி பெயர் ராதா.
அவங்க வந்து வந்து இவர் முதலமைச்சராக ஆனதற்கு பிறகும் கூட சென்னைக்கு முழுமையாக குடி வந்து விடவில்லை. அங்கே வந்து ஊரில் இருந்த அந்த அவங்களுடைய வீட்டு நிர்வாகம், அங்கே விவசாய வேலைகளை பார்த்து கொள்வது தான் அவர் அதிக கவனம் செலுத்துகிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம், பொழுதுபோக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு சிறந்த முருக பக்தர். எப்பவும் வந்து அந்த முருகனை வணங்கிவிட்டு நெற்றியில் திருநீர் இல்லாத எடப்பாடி பழனிசாமி அவர்களை எங்கும் பார்க்க முடியாது. அதுபோக திருப்பதி வெங்கடாஜலபதி, அவரும் வந்து அவருக்கு ரொம்ப ஒரு மனதிற்கு நெருக்கமான கடவுள். அடிக்கடி வந்து அங்கே வந்து குடும்பத்தோடு போய் நேர்த்தி கடன்களையெல்லாம் நிவர்த்தி செய்துவிட்டு வருவார். இது ஒரு பக்கம் இருக்குது. அவரோட விளையாட்டு அந்த ஆர்வம்னு பார்த்திங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் அந்த வாலிபால், செட்டில்காக் விளையாண்ட பயிற்சி வந்து இப்போவும் இருக்குது. நண்பர்களோட வாரத்தில் ஒரு முறை அதற்குன்னு நேரம் ஒதுக்கி இப்போவும் வந்து செட்டில்காக் ஆடுற பழக்கத்தை வந்து கடைபிடிச்சு வருகிறார். அதுபோக இங்கே அவருடைய வீட்டில் வந்து எட்டு வடிவத்தில் போட்டு அதில் தான் தினமும் காலைல வாக்கிங் பயிற்சி. அது வந்து சொல்லி கொடுத்தது முன்னாள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தான். இவர் எப்போவும் போல் வாக்கிங் போய்கிட்டு இருந்தவரை, இல்லை எட்டு போட்டு அந்த வடிவத்தின் மேலே நீங்கள் வாக்கிங் பண்ணிங்கன்னா அது உடலுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னதுனால இவர் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டுருக்கார். அதுபோக புதிய திரைப்படங்கள் எது வந்தாலும் வாரத்து ஒரு வாரம் விட்டு நேரம் கிடைக்கும்போது புதிய படங்களில் முக்கியமான படங்களை அவர் வந்து தவறாமல் பார்த்து விடுவது, விவசாய வேலைகளில் வந்து மேற்பார்வையிடுவது. இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய அரசு குடியிருப்பில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டிலையும் சின்ன அளவில் ஒரு விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். உள்ள தக்காளி, காய்கள், காய்கறி வகைகள்லாம் போட்டு அந்த விவசாய வேலைகளையும் பார்த்து கொள்வது அவருக்கு ஒரு இதில் தான் அவருடைய பொழுதுபோக்கு என்பது இருக்கிறது. இது போன்ற சுவையான அரசியல் வரலாறுகளை தெரிந்து கொள்ள இதுவரை தமிழ்நாடு நவை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்க. சத்யா வழங்கும் பிரம்மாண்ட மொபைல் ஷார்ட் பிலிம் கான்டெஸ்ட். சத்யா மற்றும் தமிழ்நாடு நவ் இணைந்து நடத்துற மொபைல் ஷார்ட் பிலிம் கான்டெஸ்ட். இந்த மொபைல் ஷார்ட் பிலிம் கான்டெஸ்டோட முக்கியமான ஒரு ரூல், நீங்க வந்து 3 நிமிஷத்துக்கு இந்த படத்தை ஷூட் பண்ணணும், அதை மொபைல்லயே ஷூட் பண்ணணும். உங்களோட பெஸ்ட் பிலிமை செலக்ட் பண்றதுக்கு நாங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம். June 30th லாஸ்ட் டேட். சீக்கிரம் அனுப்புங்க. I am waiting. மேலும் விவரங்களுக்கு